Info 7 Tamil Channel நேயர்களுக்கு வணக்கம். ஜாலியன் வாலாபாக் இந்த பேரை கேட்டாலே எல்லாருக்குமே தமிழ்நாட்டுல நிச்சயமா தெரிஞ்சிருக்கும். தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல இந்தியா முழுக்கவே தெரிஞ்சிருக்கும். ஏன் அப்படினாக்க 1919 ஏப்ரல் 13 ஆம் தேதி ஜாலியன் வாலாபாக் அப்படிங்கிற இடத்துல ஜெனரல் ஓட்டையர் அப்படிங்கறவன் சுதந்திரத்திற்காக பாடுபட்ட நம்ம மக்களை எல்லாத்தையும் ஒரு மைதானத்துக்குள்ள வச்சு அடைச்சி கண்மூடித்தனமா நரவேட்டையானா அதை நம்ம மறந்திருக்க முடியாது. அதே மாதிரி சுதந்திரத்திற்கு பின்னாடி தமிழகத்துல ஒரு ஜாலியன் வாலாபாக் நடந்திருக்கு. அத பத்தி யாருக்காவது தெரியுமா அப்படினாக்க பெரும்பாலான தமிழர்களுக்கு தெரியறது இல்ல. குறிப்பா சொல்ல போனா தேவர் சமூக மக்கள் மீது தான் இந்த தாக்குதல் அப்படிங்கிறது நடத்தப்பட்டுச்சு. இந்த தமிழ்நாடு ஜாலியன் வாலாபாக் அப்படினு சொல்லப்படுற கீழத்தூவல் படுகொலைகளை பத்தி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். இந்த கீழத்தூவல் படுகொலை ஏன் நடந்துச்சு, எதுக்காக நடந்துச்சு, இதுல இறந்து போனவங்க யார், அதற்கான தீர்வு ஏதாவது கிடைக்கப்பட்டுச்சா அப்படிங்கிறது எல்லாத்தையும் டீடைல்டா இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். இதனால் வரைக்கும் நம்மளோட இன்ஃபோ 7 தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருக்கிற நண்பர்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுங்க. என்னோட வீடியோக்கள் தொடர்ச்சியா உங்களை தேடி வரும். சாதி, அதாவது கீழத்தூவல் படுகொலையை பார்க்கறதுக்கு முன்னாடி சாதிய பிரச்சனை அப்படிங்கிறத நாம பார்த்து தான் ஆகணும். இன்னைக்கு கல்வி பொருளாதார முன்னேற்றத்தால பெரிய அளவுல சாதி அப்படிங்கறதெல்லாம் தமிழ்நாட்டுல ஒளிஞ்சுகிட்டே வருது. பெருசா பெண் கொடுத்து பெண் எடுக்கல, இந்த ஒரு விஷயத்துல மட்டும்தான் சாதி பார்க்கப்படுது. அடுத்து வரக்கூடிய தலைமுறைகள் கல்வி பொருளாதார முன்னேற்றத்தில் உயர்ந்து இந்த அளவுலையும் சாதியை களைஞ்சிருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. ஆனால் அந்த காலகட்டத்திலலாம் சுதந்திரத்திற்கு முன்னாடியே நம்மகிட்ட சாதிய பிரிவினைகள் இருந்தது. சுதந்திரத்திற்கு பிறகு அது கொஞ்சம் பெரிய அளவில் நடந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இன்றைக்கும் கூட பார்த்தீங்க அப்படின்னாக்க வட தமிழகமோ இல்லை கொங்கு மண்டலத்திலையோ பார்த்தீங்க அப்படின்னாக்க சாதி ரீதியான உணர்வு அப்படிங்கிறது இருந்தாலும் சாதி ரீதியான மோதல்கள் அப்படிங்கிறதெல்லாம் பெருசாக இருக்காது. அதே நேரத்தில் தென் தமிழகத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்க தேவர் சமூக மக்களுக்கும் தேவேந்திர குல வேளாளர் சமூக மக்களுக்கும் பிரச்சனை இருக்கும். தேவர் சமூக மக்களுக்கும் நாடார் சமூக மக்களுக்கும் பிரச்சனை இருக்கும். அதே மாதிரி நாடார் சமூக மக்களுக்கும் தேவேந்திர குல வேளாளர் சமூக மக்களுக்கும் பிரச்சனை இருந்துகிட்டே தான் இருக்கும். இந்த பிரச்சனைக்கு பின்னாடி எத்தனையோ படுகொலைகள் நடந்திருக்கு. இன்னும் சொல்ல போனா கட்டதுரை தேவர்ல ஆரம்பிச்சு கராத்தே செல்வின் நாடார்லேருந்து வெங்கடேச பண்ணையார் குரூப்லேருந்து பசுபதி பாண்டியன் அவர்களோட பிரச்சனை வரைக்கும் எல்லாமே இந்த சாதிய மோதல்கள் தான். இது அந்த காலகட்டத்திலேயே தொடங்குச்சு. அது எப்படி அப்படின்னாக்க தேவர் சமூகத்தை சேர்ந்த தலைவர் தேவர் பெருமகனார் அவருக்கும் தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சேர்ந்த தியாகி இமானுவேல் சேகரன் அவர்களுக்கும் தான் இந்த பிரச்சனை ஆரம்பிச்சது. இந்த பிரச்சனையோட தொடர்ச்சி அப்படிங்கிறது தான் இந்த கீழத்தூவல் படுகொலைகள். பெரிய அளவில் தேவர் சமூக மக்களுக்கும் தேவேந்திர குல வேளாளர் சமூக மக்களுக்கும் பிரச்சனை அப்படிங்கிறது தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருந்தது. ஒரு கட்டத்திற்கு மேலே காமராஜர் வந்து பேச்சுவார்த்தையின் மூலயமா தீர்வு காணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் மத்தியில் இரண்டு சமூகத்தையும் கூப்பிட்டு வச்சு பேச்சுவார்த்தை நடத்துனாங்க. இதில் தேவர் சமூக சார்பாக ஐயா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்களும் தேவேந்திர குல வேளாளர்கள் சமூகத்தின் சார்பாக தியாகி இமானுவேல் சேகரன் அவர்களும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருந்தாங்க. ஆனால் இதில் தேவர் அவர்கள் வந்து எனக்கு ஈக்குவலாக பேசுறதுக்கு இமானுவேல் சேகரன் என பெரிய ஆளா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சமாதான பேச்சுவார்த்தையை புறக்கணிச்சிட்டு வெளியில் வந்தார். இந்த பேச்சுவார்த்தையில் ஒரு சின்ன வாக்குவாதம் அப்படிங்கிறது நடக்க ஆரம்பிச்சிருச்சு. பொதுவாகவே தேவரையா வந்து எப்பவும் பார்த்தீங்க அப்படின்னாக்க இந்த கிழக்கு சீமையிலே படத்தெல்லாம் பார்த்துருப்பீங்க. எடுத்த உடனே கிராமிய பாஷையில் ஒக்காலி ஒக்காலி அப்படின்னு பேசுவாங்க. கூட்டத்தில் சலசலப்பு நடந்துக்கிட்டு இருக்கும்போது தியாகி இமானுவேல் சேகரனை பார்த்து தேவரையா வந்து ஒக்காலி அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொன்னதாகவும் அதுக்காக இமானுவேல் சேகரன் அவர்கள் ஒக்காலி அப்படிங்கிறது மாமா மச்சானை பார்த்து தான் சொல்லக்கூடிய வார்த்தை, என்ன இப்போ நீ அந்த வார்த்தையை சொல்லிட்டியா, அப்போ நீ நானும் மாமா மச்சான் பெண் கொடுத்து பெண் எடுத்துக்கோமா அப்படின்னு கேட்டதாகவும் இதனால் அந்த இடத்துல ஒரு பெரிய கலவரம் மூண்டதாகவும் செப்டம்பர் 11 1957 அன்னைக்கு நடந்த கலவரத்தில் தான் தியாகி இமானுவேல் சேகரன் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டார். இது பெரிய அளவில் தேவர் சமூக மக்களுக்கும் தேவேந்திர குல வேளாளர் சமூக மக்களுக்குமான மோதலின் தொடக்கமாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இதனால் தென் தமிழகம் முழுவதுமே கலவர பூமியாக மாறிச்சு. தேவர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை தாக்க, தேவேந்திர குல வேளாளர்கள் சமூகத்தினர் தேவர் சமூகத்தை தாக்க பிரச்சனை இன்று வரை ஓய்ந்த பாடில்லை. ஆனால் இன்னைக்கெல்லாம் ஓரளவுக்கு மாற்றங்கள் அப்படிங்கிறது வந்துருச்சு. எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் நட்பு அப்படிங்கிற ரீதியில் பழக ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஒரு வரவேற்கத்தக்க மாற்றமாகவும் இருக்குது. ஆனால்
இந்த கீழத்தூவல் சம்பவம் ஏன் நடந்துச்சு அப்படினாக்க அன்னைக்கு நடந்த தொடர் வன்முறைகளை கட்டுப்படுத்த முடியாத ஒரு சூழல் இருந்துச்சு. எவ்வளவோ காவல் துறையினர் குவிக்கப்பட்டாலும் கூட இது சமூகாய மோதல் அப்படிங்கிறது பெரிய அளவுல போயிடுச்சு. இதனால முதுகுளத்தூர் ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் பக்கத்துல இருக்கிற கீழத்தூவல் அப்படிங்கிற கிராமத்துக்கு ஒரு போலீஸ் படையணி போயிருக்கு. காவல் ஆய்வாளர் ரே அப்படிங்கிறவர் அந்த படைக்கு தலைமை தாங்கி போயிட்டு இருந்திருக்காரு. இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்க, இந்த கலவரத்தை கட்டுப்படுத்தணும் அப்படின்னாக்க ஒரு 4 என்கவுண்டராவது போட்டாதான் சரி வரும் அப்படின்னு நினைச்சு, கலவரத்துக்கு கொஞ்சம் கூட சம்மந்தம் இல்லாத கீழத்தூவலை சேர்ந்த அப்பாவி பொதுமக்கள் 5 பேரை சுட்டு கொண்டுட்டாங்க. இந்த என்கவுண்டர் கொலை அப்படிங்கிறது சாதாரணமாக நடக்கல, ரொம்ப கொடூரமாக நடந்துச்சு. அது எப்படி அப்படின்னாக்க, ஈழத்தில் நம்மளோட தமிழ் உறவுகளை கையை கட்டி நிர்வாணப்படுத்தி கண்ணை கட்டி காலை கட்டி இஷ்டத்துக்கு நாயை சுடுற மாதிரி சுட்டு கொண்டாங்க இல்லையா, அது மாதிரி தான் நடந்துச்சு. இந்த கலவரத்தால் கீழத்தூர் கிராமம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு அமைதியாக தான் இருந்தது. ஆனால் இந்த கிராமத்துக்குள்ளே போன போலீஸார் அங்கே இருந்த அத்தனை தேவர் சமூகத்தை சேர்ந்தவர்களையும் கலவரக்காரர்கள் அப்படின்னு அடையாளம் காட்டி சகட்டு மேனிக்க அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. எல்லாத்தையும் இழுத்துக்கிட்டு வந்து கீழத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு தொடக்க பள்ளிக்கூடத்தில் அடைச்சியும் வச்சுருக்காங்க. வேறு கட்டத்துக்கு இந்த பிரச்சனை போயிடக்கூடாது, ஒரு 5 பேரை சுட்டுடணும் அப்படின்னு சொல்லிட்டு தர தரன்னு பள்ளிக்கூடத்தில் இருந்த 5 பேரை இழுத்துக்கிட்டு வந்தாங்க. சிவமணி தேவர், சித்திரைவேல் தேவர், ஜெகநாதன் தேவர், தவசியாண்டி தேவர், முத்துமணி தேவர், இந்த 5 பேரையும் கையை காலை கட்டி கண்ணை கருப்பு துணியால் கட்டி இழுத்துக்கிட்டு வந்து அந்த கீழத்தூவில் இருக்கிற ஒரு கண்மாய் பகுதியில் நிற்க வச்சு நாயை சுடுற மாதிரி சுட்டிருக்காங்க. இவர்களோட ரத்தம் அந்த கண்மாயில் கலந்து கண்மாயே சிகப்பு கலர் மாறி இருக்கு. அந்த அளவுக்கு இவங்களை துடிக்க துடிக்க சுட்டு கொண்டிருக்காங்க. இந்த கொலை அப்படிங்கிறது எப்படி நடந்துச்சு அப்படின்னாக்க, வீரப்பன் அவர்களோட பிரச்சனையில் அப்பாவி மக்களை கர்நாடக போலீஸார் எப்படி வேட்டையாடினாங்களோ அதுக்கு கொஞ்சமும் சளைக்காத ஒரு படுகொலை தான் இந்த கீழத்தூவல் படுகொலை. இதன் பிறகு பெரிய அளவில் பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நடத்தி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கலவரம் அப்படிங்கிறது கட்டுப்படுத்தப்பட்டுச்சு. ஆனாலும் அதற்கான வேர் அப்படிங்கிறது இன்னமும் கூட தென் தமிழகத்தில் ஓடிக்கிட்டு தான் இருக்குது. பெரிய அளவில் பிரச்சனைகள் இல்லை அப்படின்னாலும் இன்றைக்கும் தேவர் சமூக மக்களுக்கும் தேவேந்திர குல வேளாளர் சமூக மக்களுக்கும் ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது தொடர்ந்துகிட்டு தான் இருக்கு. காலப்போக்கில் இது எல்லாமே மாறணும் அப்படின்னு தான் நாமளும் வேண்டிக்கிறோம். இந்த கொலை செய்யப்பட்ட 5 பேருக்கும் ஒரு நினைவு தூண் கீழத்தூவல் கிராமத்தில் அமைக்கப்பட்டு இன்னைக்கும் தியாகிகளாக அந்த 5 பேரும் போற்றப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. கொரோனா காலகட்டத்தில் கூட இந்த 5 பேரோட நினைவு தூண் இருக்கக்கூடிய இடத்துக்கு போய் அந்த பகுதியை சேர்ந்த மக்கள் வணங்கிட்டு வந்தாங்க. தேவேந்திர குல வேளாளர் சமூகத்துக்கும் தேவர் சமூகத்துக்குமான இந்த பிரச்சனையில் அன்றைய காலகட்டத்தில் முதலமைச்சராக இருந்த பெருந்தலைவர் காமராஜர் தான் தலையிட்டு இந்த 5 பேரையும் என்கவுண்டர் போட சொன்னதாகவும், இதனால் காமராஜருக்கு எதிராக அந்த காலகட்டத்தில் பெருமகனார் முத்துராமலிங்க தேவர் ஐயா வலுவாக குரல் கொடுத்தார். இந்த 5 பேரும் அந்த கலவரத்துக்கு கொஞ்சம் கூட சம்மதம் இல்லாத அப்பாவி மக்கள், இவங்களை சுட்டு கொண்டுட்டீங்களே, இவங்க முத்துராமலிங்க தேவர் அவர்களை ஆதரிச்சதை தவிர வேற என்ன தப்பு செஞ்சாங்க அப்படின்னு தேவர் சமூக மக்கள் பெருந்தலைவர் காமராஜ் மேல கொதித்து எழுந்தாங்க. பின்னாளில் நடந்த 1967 தேர்தலில் பெருந்தலைவர் காமராஜர் தலைமையிலான காங்கிரஸ் கட்சி தோல்வி அடையிறதுக்கு தேவர் சமூக மக்கள் மிகப்பெரிய காரணமாக இருந்தாங்க. அதுக்கு காரணமானது தான் இந்த கீழத்தூவல் படுகொலைகள். கொலை செய்யப்பட்ட 5 பேரும் இன்னைக்கும் தேவர் சமூகத்தை சேர்ந்த தியாகிகளாக கொண்டாடப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. தமிழகத்தில் நடந்த இந்த ஜாலியன் வாலாபாக் வரலாறு அப்படிங்கிறத உங்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. மற்றபடி தேவர் சமூகம், தேவேந்திர குல வேளாளர் சமூகம், நாடார் சமூகம், இவங்க எல்லாமே கடந்த கால கசப்புகளை மறந்து ஒற்றுமையாக வாழணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட வேண்டுகோளாக வச்சு இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன்.